தமிழகத்தில் மேலும் எண்பத்தி ஆறு பேருக்கு கோவிட் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் நேற்று பேசிய அவர் இதன் மூலம் தமிழகத்தில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐநூற்று எழுபத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது என்றார் தமிழகத்தில் மொத்தம் தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு பேர் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் அரசு கண்காணிப்பில் நூற்று இருபத்தி ஏழு பேர் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பத்தாயிரத்து எண்ணூற்று பதினான்கு பேருக்கு இருபத்தி எட்டு நாட்கள் கண்காணிப்பு நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார் கோவிட் தொற்று பாதித்த ஏழு பேர் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் இதுவரை நான்காயிரத்து அறுநூற்று பனிரெண்டு பேருக்கு கோவிட் தொற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் பீலா ராஜேஷ் தெரிவித்தார் தீவிர சுவாச பிரச்சினை காரணமாக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கும் கோவிட் வைரஸ் தொற்று பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார் பரிசோதனைகளை விரைந்து மேற்கொள்ள மேலும் பல ஆய்வகங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் அதற்காக ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தில்தான் அதிக அளவு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் பீலா ராஜேஷ் கூறினார் இதுல வந்து எண்பத்தி ஐந்து வந்து ஒரே கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணவங்களோட சாம்பிள்ஸ் ஒருத்தர் வந்து துபாய் ட்ராவல் ஹிஸ்டரி உடையவர் பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்